நல்லதோர் நல்லதோர் இசை வேலை கேட்டுவோம். அடுத்து ஒரு பார்த்து ரசிக்க பிரகதா வர இருக்கிறார். இந்த பதங்களுக்கு பொதுவாக காதல் ரசம் இருக்கிறது, சிருங்கார ரசம் இருக்கிறதுன்னு சொல்வார்கள். ஆனால் இங்கு வர இருப்பது ஒரு குழந்தை ரசத்தோடு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதம். நடனம் ஆடுவதற்காக மீண்டும் வருவது பிரகதா, அழைக்கலாம் பிரகதா. That was a wonderful music. Thank you. The next item is padam, palvadiyum mugam. This dance in praise of Krishna. The sweet face of little Krishna keeps me in total bliss. He who danced on the head of the evil serpent Kalinga and curbed his pride. Palvadiyum mugam is an expressive piece in which the dancer conveys emotions through facial expression. ராகம் நாட்டக்குறிஞ்சி தாளம் ஆதி கோரியோகிராஃபி ஸ்ரீமதி பத்மினி செல்வேந்திரகுமார். தேங்க்யூ. Thank you.
வடியும் முகம். இந்த கண்ணருடைய பாட்டு கேட்டால் எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏனென்றால் சின்னஞ்சிறு வயதுல எல்லோரும் ஒரு கண்ணன் தான். அதில் சிறு வயதுல சில பேருக்கு வந்து கண்ணனா மட்டும் நடிக்கத்தான் விட்டுருப்பாங்க. ஏனென்றால் அந்த சுத்தி வேற டான்ஸ் பண்றது கண்ணன் சும்மா சென்டர்ல அப்படியே அப்படியே முழுசிக்கொண்டு நிக்கிறது. நானும் அந்த சங்கீதம், சித்திரம், நடனம் மூன்று படம் தான் இருக்கு ஊர்ல. நீங்கள் படிச்சிருப்பீங்க சில வேலை. அதில் சங்கீதம் வராம விட்டுட்டான். அப்ப அம்மா சொன்ன, நீ நடனத்துக்கு தான் போ, நீ சித்திரம் கிரி சரி வராதுன்னு. போய் முதல் நாள் முதலாவது நாட்டளவு ரெண்டாவது நாட்டளவு நான் அந்த இடத்த விட்டு ஓடிட்டேன். ஒரு கண்ணனுடைய நடனத்தை பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் அந்த எங்களுடைய குறும்பு பராயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துவிடும். அதுவும் இந்த பால் வடியும் முகம் என்று சொன்ன பொழுது இந்த குழந்தையினுடைய பால் வடியும் முகம்தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. கண் அசைகின்ற அசைவும் அது கண்ணனுக்குரிய அசைவாகவே அற்புதமாக இருந்தது. வாழ்த்துக்கள் பிரகதா. இப்ப பிரகதா சொல்ல வேண்டும், உங்களுக்கு என்ன அம்பிஷன் இந்த டான்ஸ்ல சொல்லி சொல்லுங்க. என்ன அவர் விரும்புறீங்க? என்னன்னு சொல்லலாம். நீங்க பயப்படுத்து, எல்லாரும் தெரிஞ்சாங்கல்ல, இவ்வளவு பேரும் தெரிஞ்சாங்கல்ல. விருப்பம் அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அவர் நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு நடன வாந்தியாக வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சரி, தொடர்ந்து நாங்கள் அழைப்பது இன்றைய நிகழ்வுக்கு விசேட விருந்தினராக ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கின்ற திருமதி ஜேவாணி ஜெகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாட்டிய கலைமாணி, கலா வீத்தகர் என்ற கௌரவ பட்டங்களுக்கு உரித்துடையவர் திருமதி ஜேவாணி ஜேவாணி ஜெகநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I would like to call our special guest Mrs. Jayavani Jaganathan to give us a short speech. Thank you. ஸ்ரீ குருப்பியோ நமக. செல்வி பிரகதா நிரஞ்சனின் சலங்கை பூஜை நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய பிரதம விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைத்து விருந்தினர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் செல்வி பிரகதாவின் வாழ்வில் ஒரு பொன்னான நாள். அதாவது முதன் முதலில் காலிலே கிண்கிணி என்கின்ற இந்த சலங்கையை அணிந்து கற்றவர்களும் உற்றவர்களும் குழுமி இருக்கின்ற இந்த சபையிலே தொடர்ச்சியாக நீண்ட நேரம் நடனம் ஆடுவது என்பது ஒரு சாதாரண விடியம் அல்ல. அதுவும் எட்டே வயது நிரம்பிய இந்த சிறுமி தனது வயதை ஒத்த ஏனிய குழந்தைகள் விளையாடும் பொழுது இவர் மட்டும் மனதை கட்டுப்படுத்தி நடன பயிற்சி செய்வது சாதாரண விஷயமே அல்ல. அது கூட ஒருவித தவம் என்றே கூறலாம். அத்தகைமை ஒன்றே இவரின் எதிர்காலத்தை எம் கண் முன் நிறுத்துகின்றது. அதற்கு உந்துகோலாக சிகரமாக அமைந்த திறமை மிக்க ஆசிரியை சுஜந்தினியை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். தனது நடன ஆசிரியை திருமதி பத்மினி செல்வேந்திரகுமாரிடம் முறையாக நடனம் கற்று அவர் வழிநடத்தலில் வந்தவர் என்பதற்கு அடையாளமாக அவர் தமது மாணவிகளை தயார் செய்கின்ற முறைமையினை கூறலாம். மிக்க பொறுமையுடனும் கண்டிப்புடனும் தனது மாணவர்களை இவர் தயார் செய்கின்றார். இவரது தாயார் உடல்நல குறைவினால் கஷ்டப்படுகின்ற இந்த நிலையிலும் அவரையும் கவனித்து பணிவிடை செய்து கொண்டும் தனது மூன்று குழந்தைகளையும் கவனித்து வீட்டையும் கவனமாக வழிநடத்தி இந்த அளவுக்கு தமது மாணவர்களை தயார் செய்யும் சுஜந்தினியை நாம் பாராட்டியே தீர வேண்டும். அதோடு சுஜந்தினிக்கு பக்கபலமாக இருந்து முழு ஒத்துழைப்பையும் வழங்குகின்ற திரு மகேஸ்வரன் அவர்களையும் நாம் இன்று வாழ்த்தியே தீரவர். மற்றும் மனிதர் கலைஞர்களில் ஒருவராக இங்கு அமர்ந்திருக்கின்ற வளர்ந்து வரும் இளம் நங்கை செல்வி யாழினி தனபால சிங்கம் அனைவரும் அறிந்தவர். மிலாப் ஃபெஸ்டின் சங்கீத ரத்னா பரிசில் பெற்ற வளர்ந்து வரும் இசை அண்ட் வீணை கலைஞர். இவர்
தாயார் மாலினி தனபால சிங்கத்தின் திறமையான வழிநடத்தலிலும் அதீத பயிற்சியிலும் இன்று நம் முன் ரத்னமாக திகழ்கின்றார். மற்றும் அனைத்து வித்வான்களும் அவர்களது திறமைகளும் நாங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை சிரமங்களையும் பாராது தமது மகளை தினமும் வகுப்புகளுக்கு அழைத்து சென்று பயிற்சி அளிப்பித்து பயிற்சி அளித்து இதுவரை அழைத்து வந்த பிரகதாவின் பெற்றோர்களுக்கு எமது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நாம் கூற வேண்டும். பெற்றோரின் ஊக்கமும் முயற்சியும் ஒன்று சேரும் போதுதான் பெற்றோரின் ஊக்கமும் பிள்ளைகளின் முயற்சியும் ஒன்று சேரும் போதுதான் இப்படியான நிகழ்வுகள் நடக்க முடியும். மீண்டும் சுஜியின் அயராத கடன உழைப்பும் ஊக்கமும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று எங்கள் குருவான பத்மினி அக்காவின் ஆசீர்வாதத்தையும் இறையன் அருளையும் வேண்டி வாழ்த்துகின்றேன். எங்கள் விருந்தினருக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக பிரகதாவினுடைய தாத்தாவும் அம்மாவும் வந்திருக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமாக இந்த மேடையில் நிற்பார்கள் நிற்கிறீங்க நீங்க. திரு திருமதி பரமச்சோதி அவர்கள் ஆசிரியருக்கான அந்த கௌரவத்தை வழங்குகின்றார்கள். Now our special guest is being honored by Prakatha Niranjan's grandparents.